புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 8 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 2 விசைப்படகுகளையும் 8 மீனவர்களையும் கைது செய்தனர். எல்லை தாண்டியதாக குற்றம் சாட்டிய அவர் மீனவர்களை காங்கேசன் துறைமுக கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பின்னர் யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தெரிய வருகிறது. மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இலங்கை அரசோட தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு இதுவரை கிடைக்கல. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு பேச்சுவார்த்தை இலங்கையோட பேச்சுவார்த்தை நடத்தி படகுகளையும் ரிலீஸ் பண்ணாங்க, ஆட்களையும் உடனே ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க, மீனவர்கள் காப்பாற்றப்பட்டோம். ஆனால் இப்போ வந்து பிஜேபி அரசாங்கம் நாங்கள் பாகுபாடு இல்லாமல் இந்த அரசாங்கம் பிஜேபி வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நம்பி ஓட்டு போட்டோம். இதுவரைக்கும் அந்த நாளிலிருந்து படகுகள் 160 படகு மேலே இருந்து கொண்டிருக்கு, ஆட்களை சிறைப்பிடித்து வச்சிருக்காங்க. இந்த படகுகளை ஆட்களை ரிலீஸ் பண்ணி கொடுத்து இலங்கை அரசோட பேச்சுவார்த்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி கொடுத்து இருநாட்டு மீனவர்களும் பரஸ்பரமாக தொழில் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த இப்போ இடையில வந்து இப்போ இலங்கை அரசாங்கம் இந்த போட்டை மறுபடியும் ரிலீஸ் பண்ணனா குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபைன் கட்டாக தான் நாங்கள் போட்டை விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது 6 மாவட்ட மீனவர்கள் அச்சுறுத்தலாக இருக்கு. இதுக்கும் ஒரு சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பிஜேபி அரசாங்கத்தை நாங்கள் இன்னமும் மீனவர்கள் நம்பி தான் இருக்கிறோம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.